சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு பால் ஒரு கப்பு ஊற்றுறேன். ஒரு 4 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. பால் பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி ஒரு கப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு, ரெண்டையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்த உடனே பொங்கி வரும். பால் பொங்கல், பொங்கலோ பொங்கல். அரிசியை போட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம தேவையானதை எடுத்து வச்சுக்குவோம். நெய், வெல்லம், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸெல்லாம். அரிசி நல்லா இந்த பக்குவத்துக்கு வெந்த உடனே அரிசியும் பருப்பு சேர்ந்து குழைவாக வெந்துருச்சு. வெல்லத்தை நம்ம சேர்த்துக்கலாம். 2 கப்பு வெல்லம் சேர்த்துருக்குறேன். அது நல்லா குழைவாக வேகணும். நல்லா குழைவாக வெந்த பிறகு நம்ம ஏலக்காய் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்துக்கிறணும். நெய் கொஞ்சமாக விடுங்க. பசு நெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சர்க்கரை பொங்கலுக்கு. பசு நெய் விட்டு நல்லா ஒரு கிளறு கிளறுங்க. அதுக்கப்புறமா முந்திரி கிஸ்மிஸ் சிவத்தை நல்லா பசு நெய்யில் பொன்முறுவலாக வறுத்துக்கோங்க. அதை அப்படியே நெய்யோடு சேர்த்துருங்க. இப்போ சுவையான சர்க்கரை பொங்கல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.